மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குடிமக்களை காக்க வேண்டிய ஒன்றிய அரசு, குடியுரிமை என்பது ஒவ்வொரு மனிதரின் சட்டபூர்வமான உரிமை. இந்திய நிலப்பரப்புக்குள் தங்கள் இருப்பிடத்தை கொண்ட அனைவருக்கும் குடியுரிமை வழங்கிட வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது பிரிவின்படி இந்திய நிலப்பரப்புக்குள் எந்த நபருக்கும் எந்த குடிமகனுக்கும் சட்டப்படியான சமத்துவம், அனைவருக்கும் சட்டப்படியான பாதுகாப்பு ஆகிய அம்சங்களை அரசு மறுக்க முடியாது. 1955 குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமை பெற மதம் ஒரு அடிப்படையாக இல்லை. ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு கொண்டு வந்த திருத்தத்தில் மதத்தை ஒரு அடிப்படையாக மாற்றுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை மதச்சார்பற்ற அரசு என்கிறது. அதன்படி பார்க்கும்போது மதத்தை அடிப்படையாக கொண்டு எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது. அதனால்தான் இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டியுள்ளது. இந்திய குடியுரிமை சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் கடந்த 2019 டிசம்பர் திங்கள் 19 நிறைவேற்றப்பட்டது. இதற்கு இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 என்று பெயர் சூட்டப்பட்டது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து 2014 டிசம்பர் மாதத்திற்கு முன்னர் இந்தியாவிற்குள் புலம்பெயர்ந்து குடியேறிய இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிக்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் ஆகியோருக்கு இந்த சட்டம் குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்கிறது. இஸ்லாமியர் இதை திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டுள்ளனர். இது மக்களை மத ரீதியாக பிரிக்கிறது என்பதால் இந்த சட்டத்தை ஆரம்ப நிலையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது. இந்த சட்டமானது நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு, குறிப்பாக மதச்சார்பற்ற தன்மைக்கு முற்றிலும் எதிரானதாகும் என்ற காரணத்தினாலும், அது நாட்டு நலனுக்கு உகந்ததல் என்பதாலும் எதிர்ப்பை தெரிவித்தோம். இச்சட்டத்தை எதிர்க்கும் வகையில் அது நிறைவேற்றப்படுவதற்கு முன்பே அதனை எதிர்த்து இந்த மாமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். ஆனால் அக்கோரிக்கை முந்தைய அரசால் ஏற்கப்படவில்லை. எனினும் இது தொடர்பாக இச்சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் வாக்களித்திருக்கின்றன. அகதிகளாக வருபவர்களை சக மனிதர்களாக பார்க்க வேண்டும். மத ரீதியிலோ இன ரீதியிலோ எந்த நாட்டிலிருந்து வருபவர்கள் என்ற ரீதியிலோ அவர்களை பிரித்து பார்க்கக்கூடாது என்பதுதான் சரியான பார்வையாக இருக்கும். வாழ்க்கையை இழந்து சொந்த நாட்டில் வாழ முடியாமல் வேறு நாட்டுக்கு வருபவர்களிடம் பாகுபாடு காட்டுவது அகதிகளுக்கு நன்மை செய்வது ஆகாது. ஏற்கனவே துன்பப்பட்ட மக்களை மேலும் துன்பத்துக்கு ஆளாக்கி பார்ப்பதாகும். அரசியல் ரீதியான பாகுபாட்டை சட்ட ரீதியான பாகுபாடாக உறுதிப்படுத்துவது மிக மிக தவறானதாகும். அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் இந்த சட்டத்தின் மூலமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் வரலாம் என்றால் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வருவதற்கு தடை விதித்தது ஏன்? இதுதான் இலங்கை தமிழருக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம். இதனால்தான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம். இலங்கை தமிழர்கள் அந்த நாட்டில் வாழ முடியாமல் தமிழகம் தப்பி வந்து முகாம்களிலும் வெளியிலும் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்ப நினைக்காதவர்கள். இங்கு குடியுரிமை பெற்று வாழலாம் என்று நினைப்பவர்களது உரிமையை இந்த சட்டம் பறிக்கிறது. ஒன்றிய அரசு இலங்கை தமிழர்களை பற்றி கவலைப்படவில்லை என்பதை விட வஞ்சனையுடன் செயல்படுகிறது. அதனால்தான் இதனை எதிர்க்க வேண்டியுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு மாறானது இந்த சட்டத்திருத்தம். இந்த சட்டத்திருத்தம் இந்தியாவில் மொழி, இனம், மதம், நிறம், வாழ்விட சூழல் என பல்வேறு வகைகளில் வேறுபட்டிருந்தாலும் இணைந்து வாழும் மக்களை பிரித்து வைக்க ஒன்றாக அமைந்திருக்கிறது. உலகில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக இன்றும் இந்தியா மிளிர்வதற்கு காரணம் வேற்றுமையில் ஒற்றுமை எனும் தத்துவம்தான். பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட நாடாக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மதம், இன, மொழி, மாநில வேற்றுமைகளை கடந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகிறார்கள். இந்தியாவின் சுதந்திரம் என்பது அனைவரும் சேர்ந்து போராடியதால் கிடைத்தது. இமய முதல் குமரி வரையிலான ஒற்றுமையால் அடைந்த வெற்றியாகும். இத்தகைய உன்னதமான நல்லிணக்க மரபிற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் இந்திய மக்களுடைய பேதத்தை தோற்றுவிக்க வழிவகை செய்யும்
இந்த சட்டத்திருத்தம் தேவையற்றது, ரத்து செய்யப்பட வேண்டியது என நாம் கருதுகிறோம். மேலும் இச்சட்டத்தின் நீட்சியாக தேசிய மக்கள் தொகை பதிவேடு, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் தயாரிக்கும் பணியினையும், அதன் அடிப்படையில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டையும் நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் தயாரிப்பதையும் ஒன்றிய அரசு முழுவதுமாக கைவிட வேண்டும் எனவும் நாமும் கருதுகிறோம். மேற்கூறிய காரணங்கள் அடிப்படையில் இணக்கமாக ஒன்றிணைந்து வாழும் இந்திய மக்களிடையே மத இன ரீதியான பாகுபாடுகளை ஏற்படுத்தி இந்திய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் கேள்விக்குறியாக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை இம்மாமன்றம் வலியுறுத்தி பின்வரும் தீர்மானத்தினை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தீர்மானத்தை நான் மொழிகிறேன். ஒன்றிய அரசு கடந்த 2019 ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் வகுத்தளிக்கப்பட்டுள்ள மதச்சார்பின்மை கோட்பாட்டிற்கும் நம் நாட்டில் நிலவி வரும் மத நல்லிணக்கத்திற்கும் உகந்ததாக இல்லை என்று இப்பேரவை கருதுகிறது. மக்களாட்சி தத்துவத்தின்படி ஒரு நாட்டின் நிர்வாகம் என்பது அந்நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் கருத்தினையும் உணர்வுகளையும் உணர்ந்து அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த குடியுரிமை திருத்த சட்டமானது அகதிகளாக இந்நாட்டிற்கு வருபவர்களை அவர்களின் நிலை கருதி அரவணைக்காமல் மத ரீதியாகவும் எந்த நாட்டிலிருந்து வருகிறார்கள் என்பதை பொறுத்தும் பாகுபடுத்தி பார்க்கும் வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே இந்திய நாட்டின் ஒற்றுமையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றி பாதுகாக்கவும் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள மதச்சார்பின்மை கோட்பாட்டினை நிலைநிறுத்தவும் ஒன்றிய அரசு இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 ரத்து செய்திட ஒன்றிய அரசினை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் மொழிகிறேன். அவை முன்னோர் அவர்கள் எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செய்தார் என்று தெரிகிறதா? எதிர்க்கிற தைரியம் இல்லை, ஆகையினால் வெளியிலே ஓடிவிட்டார்கள். மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை முற்போக்கு சிந்தனை உள்ள இயக்கங்கள் எல்லாம் ஆதரித்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எதிரையும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காது, எடுத்துவிட்டால் அதிலே உறுதியாக நிற்கும். இந்த தீர்மானத்தினுடைய மைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தி வந்திருக்கிறது. எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இந்த குரலை எதிரொலித்தார்கள். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று அன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் 2020 ஜனவரி ஒரு தீர்மானத்தை கொடுத்தார்கள். அந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை. உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் பிப்ரவரி 7 எழுந்து, நான் ஒரு தீர்மானம் கொடுத்திருக்கேன், என்ன ஆயிற்று என்று கேட்டார். உடனே என்ன சபாநாயகர் அன்றைக்கு இருந்தவர் என் ஆய்வில் இருக்கிறதுன்னு சொன்னார். ஒரு 2-3 தினங்களுக்கு பிறகு நான் எழுந்து என்ன ஆயிற்று என்று கேட்டேன், ஆய்வில் இருக்கிறதுன்னு சொன்னார். ஆய்வில் இருக்கிறதா ஆராய்ச்சியே கிடையாதா என்று கேள்வி பேசி விட்டு விட்டு விட்டோம். ஆனால் நெடுநேர வாதாடி எடுக்கவில்லை. பிறகு பிப்ரவரி 17 ஒரு முடிவோடு எழுந்து எடுத்துக்கொள்ளுகிறீர்களா இல்லையா என்று மிகப்பெரிய வாதத்தை செய்து பார்த்தோம். அன்றைக்கும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இதனால அவர்களுக்கு அந்த ஆளுகிற கட்சி மத்திய சர்க்காருக்கு அனுசரணையான கட்சி. நான் மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தை இதன் காரணமாக எதிர்க்கிறோம் என்று அல்ல, மத்திய அரசை எதிர்ப்பது என்பது வேறு, ஆனால் நம்முடைய கொள்கையை வற்புறுத்துவது என்பது வேறு. அதைத்தான் கலைஞர் அழகாக சொன்னார், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று உறவுக்கு கை கொடுப்போம். நாங்கள் இந்த மத்திய சர்க்காரை எதிர்த்து தடி தூக்கி கொண்டாந்து நிற்கிறோம் இல்லை, ஆனால் எது எதை ஆதரிக்கிறோமோ அதை ஆதரிக்கிறோம், எதை எதிர்க்கிறோமோ அதை எதிர்க்கிறோம். எங்கள் தலைவருடைய கலைஞருடைய பாடி. எனவே இது ஒரு கம்யூனிஸ்ட் செக்குலர் ஸ்டேட் என்று சொல்லுகிறீர்கள், ஒரு கம்யூனல் ஆர்மி என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அழகாக சொன்னார் தீர்மானத்தில், அரசியல் சட்டத்துக்கும் சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்கும் அதாவது குடியுரிமை சட்டத்துக்கும் நேர் மாறாக இருக்கிறது கான்ட்ராடிக்ஸ். இப்படி ஒரு அரசியல் சட்டத்தினுடைய கருத்துக்கு மீறி எந்த சட்டமும் இருக்கக்கூடாது, அதுதான் இந்தியாவின் சட்டமே. ஆனால் அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்பாகவே
அந்த செக்குலரை உடைக்கிற அளவுக்கு, கம்யூனல் ஆர்மி கெடுக்கிற அளவுக்கு இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களே, இது மிகப்பெரிய சிறுபான்மை சமுதாயத்தை பாதிக்கிறது. ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே வெண்ணெய் சுண்ணாம்பு வைப்பதைப் போல், நீ மட்டும் உள்ளே வா, நீ வராது என்று சொல்வது கடைந்து எடுத்த மத வெறிக்கு சமம். ஆகையினாலே தான் இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதும் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தால் தலைவர் அவர்கள், பிறகு தேர்தல் அறிக்கையிலையும் விடாமல் இந்த கொள்கையை வற்புறுத்தினார். ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுதும் நிமிர்ந்து கம்பீரத்தோடு அந்த தீர்மானத்தை முழுந்திருக்கிறார். அதற்கு பெயர்தான் கலைஞருடைய மகன் மு க ஸ்டாலின் என்பது. இது எங்கள் திராவிட பாரம்பரியத்தினுடைய பாரம்பரிய இரத்தத்தில் ஊறிய எங்களுடைய கொள்கையினுடைய மேம்பாடு. நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை நான் முன்மொழிய இங்கு பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் அதை வழிமுடிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நன்றி. எனவே இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.